வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. இன்னைக்கு நாம் விளக்கே திருவிளக்கே பகுதியில் குத்து விளக்கோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள், நிறையா பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். இந்த பதிவுகளோட நோக்கமே அது மட்டும்தான். வாங்க, இன்றைக்கி நாம் வியக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய குத்துவிளக்கல் வகைகளை பார்க்கலாம். ஒளிவளர் விளக்கே உழப்பிலா ஒன்றே, உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே, சித்தத்துள் தித்திக்கும் தேனே, அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே, அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே, தொண்டனேன் விளம்புமா விளம்பே. இது திருமாளிகை தேவர் திருவிசைப்பால பாடினது. நம்மளோட இறைவனை ஒளி வடிவமாகவே பார்த்துருக்காங்க, அதை போற்றி புகழ்ந்தது தான் இந்த பாடல். பொதுவாகவே நம்ம தமிழரோட பண்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஞாயிறுக்கு வணக்கம், திங்களுக்கு வணக்கம், அது மாதிரி நெருப்புக்கு வணக்கம், அதாவது கதிரோன் வணக்கம், சந்திரன் வணக்கம், அடுத்து தீயையும் வணங்கியிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய நாகரிகமாகவே இருந்திருக்கு. விளக்கு அப்படின்றது வந்து தூய தமிழ் சொல், அதில் வந்து வேறு எந்த கலப்படமும் வேறு எந்த மொழி கலப்பமும் இல்லாமல் வரக்கூடிய தூய தமிழ் சொல்லு தான் விளக்கு. விளக்கு அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கலாம். விளக்குன்றதே விளங்குதல், அழுக்கு அகழுதல், பிரகாசித்தல், ஒளிர்தல், மினுங்குதல் அப்படின்னு இத்தனை அர்த்தம் இருக்குது தான் அந்த ஒத்த வார்த்தைக்கு. தமிழ் எவ்வளோ அழகானதில்லை. அஷ்டமங்கள பொருட்கள், அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய எட்டு விதமான மங்கள பொருட்களில் முக்கியமானது விளக்கு. ஸோ அந்த விளக்கில் குத்து விளக்கு வகைகளை பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் குத்து விளக்கு இருக்கும். அதோட வகைகள் அப்படின்னு பார்க்க போனோம்னா, இப்போ நாம் சொல்லக்கூடியது பிறை விளக்கு இருக்குது, அன்னம் விளக்கு இருக்குது, மயில் வச்சு இருக்குது, அது மாதிரி லக்ஷ்மி விநாயகர் இந்த மாதிரி வச்சு இருக்குது. இப்போ ஒரு சில நம்மளோட கஸ்டமர் என்னெல்லாம் கேட்குறாங்கன்னா, அஞ்சு முக விளக்கு குத்து விளக்கில் நடுவில் இப்போ வராகிக்கு தீபம் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி குத்து விளக்குகளை கூட வராகி வச்சு தர முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான விளக்குகள், இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய விளக்குகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நம்மளால் செய்யக்கூடிய விளக்குகள். பழங்காலத்தில் இருந்த விளக்கு வகைகள் 52 வகை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 52 வகையவும் இன்றைக்கி எங்களால் ஃபோட்டோவாக காட்ட முடியுமானா, கண்டிப்பாக முடியாது. ஆனால் அதோட பேரையாவது நம்ம தெரிஞ்சிக்கலாம். சந்திரகாந்த குத்து விளக்கு, அன்ன விளக்கு, கிளி விளக்கு, மயில் விளக்கு, குயில் விளக்கு, நாகர் விளக்கு, நிலை விளக்கு, கம்பி விளக்கு, காய் விளக்கு, தண்டு விளக்கு, குருவி விளக்கு, அகல் விளக்கு, கிளை விளக்கு, புருஷாமிருக விளக்கு, ஓதிம கிளை விளக்கு, கன்னி விளக்கு, காமன் விளக்கு, மூன்று கிளை விளக்கு, திருமண விளக்கு, தாரா விளக்கு, ஈழச்சியல் விளக்கு, மலையான்சியல் விளக்கு, அரைத்தலை விளக்கு, சோழச்சியல் விளக்கு, ஆரக்குட விளக்கு, அனந்தத்தலை விளக்கு, எரிக்கக்கடை விளக்கு, பகவோர் விளக்கு, கைவினை விளக்கு, ஊளுர் விளக்கு, குடக்கால் விளக்கு, கடைக்கேழ் விளக்கு, மீன்திமல் விளக்கு, ஒளியா விளக்கு, காவலர் விளக்கு, மான் விளக்கு. இத்தனை வகை இருக்குது குத்து விளக்கில் மட்டும். இதில் இந்த குத்து விளக்கு வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, நாம் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், பெயர்களில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. உருவங்கள், அதாவது விளக்குகளில் மேலே உருவம் வைக்கிறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை, அப்போவே இருந்திருக்கு. முருகனை கூட பத்மாசனத்தில் குத்து விளக்கில் மேலே உட்கார வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஜலட்சுமி இருந்திருக்காங்க. அது மாதிரி மீன் திமிழ், மீனோட உருவம் கூட குத்து விளக்குக்கு மேலே இருந்திருக்கு. இதைத்தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதில் அந்த கிண்கிணி விளக்கு அப்படிங்கிறது கிண்ணர் விளக்கு, கிண்ணர் விளக்கோட மாதிரி எங்களுக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வாடிக்கையாளரே அந்த ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. இதுக்கு பேர் வந்து கிண்ணர் விளக்கு. இந்த மாதிரி எனக்கு நீங்கள் வச்சு செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
அதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் முதல்ல அதை வந்து நம்ம இப்போ வந்து இப்போ புதுசாக அந்த விளக்கை செய்கிறோன்னா நம்ம அதை வந்து பஞ்சலோகத்தில் செஞ்சு அதுக்கப்புறம்தான் நம்ம திரும்ப அதை இதை நம்ம பித்தளைக்கு கொண்டு வர முடியும். அதோடய ப்ராசஸ் ரொம்ப நீளம், கொஞ்சம் காஸ்ட்லியும் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறது வந்து சாதாரணமாகவோ ஒரு விஷயமாக இருக்காது. ஏன்னா அது மோல்டு எடுக்கணும், அந்த வேலைகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி மங்கள விளக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க அவங்களோட வீட்டில் இருந்து ஒரு விளக்கு கொண்டு வந்தாங்க. இதுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி எனக்கு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்கிட்ட ஒரு விளக்கு இருக்குது, இதுக்கு பேராக எனக்கு இன்னொரு விளக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்க. ஸோ இதை இந்த விளக்கை ஃபோட்டோ எடுத்து நம்மளுக்கு விளக்கு செஞ்சு கொடுக்குறவர் பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலில் இருக்கிறவர். அவருக்கு அந்த ஃபோட்டோ அனுப்பிச்ச உடனே அதுக்கு பேர் வந்து மங்கள தீபம்மா, மங்கள விளக்குன்னு சொல்லுவாங்க. இது என்கிட்ட பேட்டர்ன் இருக்குமா, நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா மயில் விளக்கு, நம்மளோட குத்து விளக்குகள்லேயே மேலே அழகாக தோகையை விரித்த மாதிரியெல்லாம் கூட விளக்குகள் இருக்குது. அது எல்லாமே ஆர்டர் பேரில் தான் பண்ணுறோம். அதை மாதிரி விநாயகர் வச்சு, இதை நம்ம முதல்லே சொன்ன மாதிரி லக்ஷ்மி வச்சு, இப்போ விநாயகர் லக்ஷ்மி இந்த ரெண்டும் தான் வந்து காமனாக எல்லாருமே கேட்குறாங்க. அதை மாதிரி நாங்கள் செஞ்ச கிளை விளக்கு ஒன்றில் மாரியம்மன் வச்சு, அது மேலே இருந்த அன்னத்தை எடுத்துட்டு மேலே எனக்கு மாரியம்மன் வச்சு தர முடியுமான்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட 5.5 அடி அந்த கிளை விளக்கு, அதுவுமே நாங்கள் கொடுத்துருக்கோம். கிளை விளக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த குத்து விளக்கு வகைகளில் தான் வருது. அதாவது இன்னும் ஒரு சில விளக்குகள் இருக்குது, அதை ஆனால் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். என்ன அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அவ்வளோதான். இப் கிட்டத்தட்ட 51 வகையோ 52 வகையான விளக்குகள் இன்றைக்கி நம்ம பேரை பார்த்துருக்குறோம். இதை இந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வாடிக்கையாளரும் கேட்டு வந்ததாக தான் இருக்கும். கிளை விளக்கு வந்து பொதுவாக நம்மளோட கோவில்களில் இருக்கிறத பார்த்துருக்குறோம். அந்த கோவிலையும் கூட ஒரு சில பேர் வேண்டிக்கிட்டு தான் கொடுக்குறாங்க. கிளை விளக்கோட இன்னொரு பேர் என்ன அப்படின்றது எனக்கு நான் அந்த ஆராய்ச்சியில் இருக்கும்போது தான் தெரியவே வந்தது. கிளை விளக்கு வந்து குடும்ப விளக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குடும்பம் வந்து கிளை கிளையாக பிரிஞ்சு, அதாவது நல்ல தலை தோங்கி வரணும், ஆழமரம் போல் நம்ம வாழணும்னு வாழ்த்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளைகள் நிறைய இருக்கக்கூடிய விளக்கை வாங்கி சாமிக்கு வேண்டிக்கிட்டு அவங்க நேர்த்தி கடனாக செலுத்தியிருக்கிறாங்க முன்னாடி எல்லாம். நம்மளோட குடும்பமும் அந்த மாதிரி எல்லாம் தலை தோங்கி இருக்கணும் அப்படின்றதுக்காக நேர்த்தி கடனாகவும் கோவில்களில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பெரிய பெரிய வீடுகளில் அலங்காரமாக அழகாக கம்பீரமாக வரவேற்பறையில் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி விளக்கு நிறையா கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி காய் விளக்கு, கம்பி விளக்கு, அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். காய் விளக்கு அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலி விளக்குகளில் பார்த்துருப்பீங்க, அதை தான் வந்து காய் விளக்குன்னுவாங்க. அதாவது அந்த நடுப்பாகம் இருக்கு இல்லையா, அதை வந்து திருநெல்வேலி சைடு வந்து காய் விளக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போது எங்கள் வீட்டில் இருக்கிறது திருநெல்வேலி விளக்கு தான். ஏன்னா எனக்கு தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், எனக்கு என்னவோ அதே இது சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இருந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி விளக்கு தான். அதனால தான் வந்து நான் வீட்லேயுமே திருநெல்வேலி விளக்கு தான் வச்சுருக்கிறேன். அதை மாதிரி தண்டு விளக்குன்னு வாங்க. தண்டு விளக்குன்றதும் இந்த நடுப்பாகம், அந்த அதில் வந்து இப்போது நம்ம பட்டப்பட்டையாக டிசைன் எல்லாம் வருது இல்லையா, நாச்சியார் கோவில் விளக்கு, அதை கூட தண்டு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டை விளக்கை தான் வந்து அவங்க தண்டு விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பி விளக்கு நம்மளோட அம்பாசமுத்திர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பி விளக்கும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலையும் இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 4000 திவ்ய பிரபந்தம் பாடின நிறைய பெருமாள் கோவில் இருக்குது. அதாவது 108 திவ்ய தேசங்களில் நிறையவே வந்து நம்மளோட சவுத் சைடு இருக்குது. அந்த கோவில்கள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த கம்பி விளக்கு பார்க்கவே ஏற்றி இறக்குற மாதிரி, ஹைட்டு ஏற்றி இறக்கிக்கிற மாதிரி இருக்கும். மேலே அந்த தலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் போட்டிருப்பாங்க. கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த விளக்கை பார்க்குறதுக்கு. இந்த விளக்கு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனால் சாமியை பார்க்குறனோ இல்லையோ,
ஒவ்வொரு கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கை பார்த்தேன்னா அப்படியே நிற்பேன். எதுக்காகனா ஒரு மனசில் உடனே ஒரு ஏக்கம் வரும், இந்த விளக்கெல்லாம் செஞ்சவங்க இப்போ இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, நம்மளுக்கு நம்மளால் இந்த விளக்கெல்லாம் திரும்ப கொண்டு வர முடியுமா அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும். எந்த கோவிலில் போனாலும் விளக்கு அது மாதிரி அங்கே உள்ள அந்த சிற்ப வடிவம் அம்பாளோட அழகை நம்ம மெய்மறந்து ரசிக்கிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கை முகம் எவ்வளோ அழகாக இருக்குது, இதை எப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஊரிருக்கையில் காஞ்சி மகா பெரியவா உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அந்த சன்னிதானத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா ரைட் சைடு காமாட்சி அம்பாள் விக்கிரகம் வச்சுருப்பாங்க, அதை பாருங்கள் கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். அந்த கையில் இருக்கிற மலர் கொத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டிசைன் வந்து அது ரியலாகவே அந்த பூ இருக்கிற மாதிரி இருக்கும். நான் ரொம்ப நேரமாக அதை ரசிச்சுக்கிட்டே நிற்பேன். அதை மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கு உள்ளே போகும்போதும் பார்த்திங்கன்னா இந்த குத்து விளக்குகளை ரொம்ப ஆர்வமாக நான் தேடுவேன். அதை மாதிரி மூன்று முக விளக்கும் இருந்திருக்கு. மூன்று முக விளக்கு அப்படிங்கும்போது எதுக்காக, நம்ம ஃபஸ்ட்டு இந்த எபிசோடில் நம்ம பேசும்போது ஃபஸ்ட்லேயே சொன்னோம், கதிரவன் திங்கள் நெருப்பு இந்த மூணையுமே நம்மளோட முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்கன்னு. அந்த வழிபாடோட தோன்றுதல் தான் இந்த மூன்று முக விளக்குன்னு சொல்லலாம். நிலை விளக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பக்கிரகத்தோட வாசலில் என்ட்ரன்ஸில் இருக்கும். பொதுவாக அதோட அளவு அப்படின்னு பார்த்தோன்னா 3 அடி அகலம் 5 அடி உயரம், இதுதான் வந்து பொதுவாக நிலை விளக்கோட உயரமாக இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து கோவில்களில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஒரு சில பேர் வீட்டில் நான் பூஜை ரூம் பெரிய பூஜை ரூம் வச்சுருக்கிறேன், எனக்கு அது என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வேணுன்றாங்க. ரெண்டு பக்கமும் விளக்கு, அதை மாதிரி மேலேயும் வந்து விளக்கு இருக்கும். இப்படி 51 வகையான விளக்குகளை பற்றியும் முழுக்க முழுக்க என்னால் படங்களோடு எங்களால் விவரிக்க முடியலை அப்படின்றது இருந்தாலும், இவ்வளவு பெயர்களை சொன்னதே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ விளக்குகள் இருந்ததுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. இதோட எபிசோடு முடியலை, இன்னும் நிறையவே இருக்குது. சோடச தீபம்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாவை விளக்கில் உள்ள வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். அது மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குது. நம்ம வராகி விளக்கு செய்யும்போது ஒரு சில பேர் கமெண்ட்டில் எழுதியிருந்தாங்க, அது என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விளக்கெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு. அது கிடையாதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது எங்களுக்கு கிடைச்சது. அதை பற்றியும் நான் உங்ககிட்ட அடுத்து வரப்போகிற பாகங்களில் பேச இருக்கிறேன். அதுவரைக்கும் விளக்குகளின் தேடலோடு உங்களுடைய விளக்குக்கடை ராஜலட்சுமி.